தாய் வீடு, நவம்பர் 2021. எழுதி வாசிப்பவர் வீராசாமி பிரபாகரன். விஞ்ஞான ரீதியான சமூக பொருளாதார விருத்தி, பபிலோனியா, எகிப்து, கிரேக்கம். கிறிஸ்துக்கு பின் 500 தொடக்கம், 1000 வரை மேற்கு ஐரோப்பா சமய அறிவியலில் மூழ்கி இருந்தது. இக்கால பகுதியை விஞ்ஞான வரலாற்றில் இருண்ட காலம் என அழைப்பர். இருப்பினும் ஐரோப்பாவில் மட்டுமே இந்நிலை காணப்பட்டது. பிற பகுதிகளில் விஞ்ஞான அறிவு மேம்படத் தொடங்கியது. குறிப்பாக ஆசிய நாடுகளில் அறிவு வளர்ச்சி மேம்பாட்டடைந்தமையையும் அதை முஸ்லிம்கள் தமக்கு சொந்தமாக்கி கொண்டமையையும் காணலாம். அதிலும் குறிப்பாக அரேபியரே முன்னிலை வகித்தனர். கிழக்கினதும் மேற்கினதும் அனைத்து அறிவுகளையும் அரேபியர் பேரார்வத்துடன் சுவீகரித்து கொண்டிருந்த போது, மேற்கு ஐரோப்பா அறிவால் அதன் தாழ்ந்த நிலையில் இருந்தது என்ற கூற்றின் மூலம் முஸ்லிம்களின் விஞ்ஞான அறிவை மதிப்பிடலாம். அரேபியா, பாரசீகம், சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளை முஸ்லிம்கள் வெற்றி கண்டதுடன் ஹாரூன், ஹல் ரசீத் போன்ற கலீபாக்கள் கிரேக்க நூல்களின் மொழிபெயர்ப்பிற்கும் அரேபிய கல்வி நிலையங்களை உயர்த்துவதற்கும் உதவி புரிந்தனர். அதிலிருந்து முஸ்லிம்களின் விஞ்ஞான அறிவானது பாரிய வளர்ச்சியடைந்தமையை காணலாம். அத்தோடு பிற்காலத்தில் ஐரோப்பா முஸ்லிம்களிடமிருந்தே விஞ்ஞான அறிவை பெற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகின்றனர். இவர்களுடைய விஞ்ஞான அறிவென்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டமைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. இவர்களுடைய விஞ்ஞான அறிவில் முக்கால்வாசி பிரமிட் அமைத்தலும் அதனுடன் தொடர்புடைய அம்சங்களாகவுமே காணப்படுகின்றன. ஏனைய சிறிய பகுதிகளை ஏனைய விஞ்ஞான ரீதியான விடயங்களுக்கு பயன்படுத்தினர் எனலாம். வினைகளின் பயனை துய்த்த பின் ஆன்மா மீண்டும் உடலுக்கே வருமென்று இவர்கள் நம்பினர். எனவே உடலை கெடாமல் பார்த்து கொள்வது ஒவ்வொருவரினதும் கடமையாகும். வானியல், வேதியியல் போன்றவற்றில் உதவியின்றி இறந்தோர் சடலங்களை கெடாமல் பாதுகாக்கும் முறையில் வெற்றி கண்டனர். இது இவர்களது விஞ்ஞான அறிவை எடுத்து காட்டுகின்றது. தார், அமிலம் போன்ற பல்வேறு பொருட்களில் ஊற வைத்து பிணங்கள் பதப்படுத்தப்பட்டன. அவை மம்மிகள் எனப்படும். பாரோக்களின் மம்மிகள் இன்றும் கெடாமல் இருக்கின்றன. கிறிஸ்துக்கு முன் 3-4 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மன்னர்கள் தாம் இறந்த பின் தம் சடலங்களை புதைப்பதற்கென பிரமிட்டுக்கள் எனும் மிகப்பெரிய கல்லறைகளை கட்டினர். இவற்றை கட்டும்போது உரிய அளவு திட்டங்கள், உருவங்களுக்கான சரியான உடற்பாங்குகள் என்பன குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு இயல்பாக அமைக்கப்பட்டுள்ளன. கல்லறை, ஆலயங்கள் ஆகியவற்றின் சுவர்களில் காணப்படும் ஓவியங்களும் சிற்பங்களும் பப்பிரசு போன்ற தாள்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ள கதைகள், கவிதைகள், நாடகங்கள், நீதி நூல்கள், பத்திரங்கள், கடிதங்கள் போன்றனவும் இன்றும் இருக்கும் அளவிற்கு விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி உருவாக்கியுள்ளனர். கட்டடக்கலை ஏனைய இடங்களில் காணப்படாத அளவிற்கு இங்கு காணப்படுகின்றது. கர்நாக்கில் உள்ள கோயில் 1300 அடியும், அதனது தூண்களில் ஒன்று 70 அடியும் 20 அடி சுற்றளவையும் கொண்டது. கிசே என்னுமிடத்தில் உள்ள கூபுவின் கல்லறை 481 அடி உயரமும் 755 அடி நீளமும் ஒவ்வொரு கல்லும் 242 டன் எடை கொண்ட 2 மில்லியன் கற்களும் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இவ்வளவு உயரத்திற்கு எவ்வாறு கற்களை எடுத்து சென்றிருப்பார்கள் என்பது பற்றிய ஆய்வுகளை பொறியியலாளர்கள் நிகழ்த்திய வண்ணமே உள்ளனர். சாய்வு தளங்களை அமைத்து அவற்றில் வழுக்கெண்ணை தட்வ பெற்ற மர உருளைகளை போற்று அவற்றின் மீது கற்களை உருட்டி சென்றனர்.
இவற்றின் பயன்களில் ஒன்று இன்றும் காணப்படும். 200க்கும் மேற்பட்ட பிரமிட்டுகளாகும். இதே போன்று கோயிற் சிலைகள் 160 அடி நீளமும் 60 தொடக்கம் 70 அடி உயரமும் உடையவைகளாக காணப்படுகின்றன. சமுதாய வாழ்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த ஓவியங்கள் எகிப்தியர்களின் விஞ்ஞான பங்களிப்பை எடுத்து காட்டுகின்றன. கற்களை கொண்டு கட்டடம் எழுப்புதல், விட்டம் தூண் வரிசையில் வளைவுகளை ஏற்படுத்தல், சுவர்களில் பலகணிகள் அமைத்தல், பெரிய தாழ்வாரம் மண்டபம் போன்றவற்றை அமைத்தல் முதலிய உத்திகளை எகிப்தியரிடமிருந்தே பிற நாட்டவர்கள் கற்றுக்கொண்டனர் என்பது எகிப்தியரின் விஞ்ஞான அறிவை வெளிக்காட்டுகின்றது. இதில் முக்கியமாக சுட்டிக்காட்டக்கூடியது கணித அறிவாகும். அவர்களுடைய கணித அறிவே கட்டடக்கலை வளர்ச்சிக்கும் அனைத்து விஞ்ஞான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைந்ததென்றால் அது மிகையாகாது. கணித கலையில் வல்லவர்களாக திகழ்ந்தனர். நிலங்களை துல்லியமாக அளந்து குறித்து வைத்தனர். முக்கோணம் நாற்ககரம் ஆகியவற்றின் பரப்பை அளக்க அறிந்திருந்தனர். கூட்டல் கழித்தல் பிரித்தல் தெரிந்த அவர்களுக்கு பின்னரே பெருக்கல் தெரிய வந்தது. உருளை வட்டம் போன்றவற்றின் பரப்பை அறிந்திருந்தனர். வட்டத்தின் ஆரத்திற்கும் சுற்றளவிற்கும் 3:6 என்றவாறு பரப்பு விகிதம் அமையும் என கூறினர். தசாமிச முறையை அறிந்திருந்த அவர்களுக்கு பூஜ்யத்தின் பயன்பாடு தெரியவில்லை. எண்ணையும் எழுத்தையும் பழங்காலத்திலேயே உருவாக்கிய பெருமை எகிப்தியரையே சாரும். இவர்களது மொழி ஈரோக்லிபிக்கு எனும் எழுத்து முறையால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள கோயில்களும் பிரமிட்டுகளும் நீர்ப்பாசன வசதிகளும் இவர்களது கணித உணர்வின் மேன்மையையும் விஞ்ஞான ரீதியான அறிவையும் விளக்குகின்றன. வானியலில் எகிப்தியர்கள் ஓரளவு வல்லமை பெற்றிருந்தனர். கோயில் குருக்கள் வானத்தில் இயங்கும் கோள்களை கூர்ந்து அவதானித்து அரசர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரங்களை கூறினர். இயங்கும் கோள்களுக்கு நிலையாக இருக்கும் கோள்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். சந்திரனின் இயக்கத்தை பார்த்து 30 நாட்கள் கொண்ட மாதத்தையும் 12 மாதங்களை கொண்ட ஒரு வருடத்தையும் கண்டு கொண்டனர். ஆனால் சிரியசு என்ற விண்மீன் 365 நாட்களுக்கு ஒரு முறை கதிரவனுக்கு அருகில் தோன்றுவதை கூர்ந்து அவதானித்து ஆண்டுக்கு 365 நாட்கள் என்றனர். நாட்காட்டி தயாரிப்பிலும் அக்கறை கொண்டனர். கிறிஸ்துக்கு முன் 2283 மார்ச் 8 சூரிய கிரகணம் தொடர்பான கருத்துக்களை நிகழ்த்துவதற்கு முன்னராகவே எகிப்திய வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. நைல் நதியின் வெள்ளம் வருதல், நில அதிர்ச்சி ஏற்படல் போன்ற அரிய நிகழ்ச்சிகளிலிருந்து ஆண்டு தொடங்கப்பட்டது. ஒரு பகலை 12 மணி நேரங்களாக பிரித்தனர். மணியை கண்டுபிடிக்க ஒரு கம்பத்தை வெயிலில் நிற்க வைத்து அதன் நிழலை அளந்து நேரத்தை அளந்தனர். அதற்கு கேத்திர கணிதத்தை பயன்படுத்தினர். உடற்கூற்றியல் அறுவகை சிகிச்சை, நோயின் அறிகுறிகள், நோயை குணப்படுத்தும் மருந்துகள் பற்றி தெரிந்திருந்தனர். வயிற்றுவலி கண்ணோய் ஆகியவற்றை மிக எளிதில் குணப்படுத்தினர். அறுவை சிகிச்சை நோய்கள் மருந்துகள் பற்றிய 3 பெருங்கை எழுத்து படிகள் எகிப்தில் கிடைத்துள்ளன. இவர்கள் உடல் உறுப்புகளை மாற்றும் திறனை பெற்றிருந்தனர். இறந்த உடல்களிலிருந்து உறுப்புகளை எடுத்து தேவையான வேறு உடல்களுக்கு பொருத்தும் செய்கையில் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் காலத்தில் இதயத்திலிருந்து குருதி வெளியேறி உடல் முழுவதும் சுற்றி வருகின்ற குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான அறிவையும் கொண்டிருந்திருக்கின்றனர். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலமும் இவர்களது விஞ்ஞான அறிவை அறிந்து கொள்ளலாம். கால்வாய்கள் போன்ற நீர்ப்பாசன வசதிகளை பொருத்தமான அளவு திட்டங்கள் மூலம் விருத்தி செய்தனர். சுரங்க கைத்தொழிலில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு சுரங்கங்களை கைப்பற்றி அவற்றிலிருந்து கிடைத்த செம்பையும் தகரத்தையும் பயன்படுத்தி கத்தி வேல் வாள் கேடயம் கப்பிகள் நெம்புகோல் சக்கரங்கள் வண்டிகள் என்பனவற்றை
உற்பத்தி செய்தனர். சுரங்கத் தொழிலில் மட்டுமன்றி கண்ணாடி செய்தல், துணி நெய்தல், கட்டடம் கட்டல், மரம், தோல், பேப்பரைஸு போன்றவற்றை பயன்படுத்தி கூடை, தேர், சவப்பட்டி போன்றவற்றையும் செய்தனர். முதன் முதலில் தராசில் அளந்த பெருமையையும் தங்கத்தை நாணயமாக பயன்படுத்தியவர்களும் எகிப்தியர்களே. எகிப்திய பெண்களின் வளையல்கள், கழுத்தணிகள், காப்புகள், மகுடங்கள் போன்ற அணிகலன்களும் தலையணிகலன்களும் பொன்னாலும் வெள்ளியாலும் பல வண்ண மணிகளாலும் அமைக்கப்பட்டுள்ளன. உசிக்கு எனப்படும் இத்தகைய கழுத்தணிகள் புரியிலைகளை ஒரு தொங்கானியாக கொண்டு இணைத்துள்ளனர். சிற்பங்கள் பலவற்றை கற்பலகைகளிலும் கோரைப்புள்ளால் செய்யப்பட்ட தாள்களிலும் அமைத்துள்ளனர். ஆரம்ப காலத்திலேயே இவற்றை அமைக்கும் அளவிற்கு அவர்களுக்கு விஞ்ஞான அறிவு மிகுந்து காணப்பட்டுள்ளது. எகிப்திய சமுதாய கட்டமைப்பானது விஞ்ஞான ரீதியானதாக காணப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்கு பிரமிட் போன்ற அமைப்பிலேயே சமுதாய கட்டமைப்பை காணப்பட்டிருக்கின்றது. முதலில் அவர்களுடைய தெய்வம் அல்லது அரசன் காணப்பட்டுள்ளான். இவன் பாரோ என அழைக்கப்படுகின்றான். அவனுக்கு அடுத்த நிலையில் பிற கடவுள்கள் அல்லது அரசனின் மந்திரிகள் என்ற நிலையினர் வைக்கப்பட்டனர். இவர்கள் விசியர் என அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு அடுத்த நிலையில் கட்டடக் கலைஞர்கள், ஓவியர்கள், வர்த்தகர்கள், போர் வீரர்கள் போன்றனர் வைக்கப்பட்டனர். இவர்களுக்கு கீழ் விவசாயிகள் வைக்கப்பட்டனர். இவ்வாறு விஞ்ஞான வளர்ச்சிக்கு எகிப்தியர்கள் பங்காற்றியுள்ளனர். இவர்களது மருத்துவம், கல்வி, கட்டடக்கலை, வானியல், பொருளாதாரம், விவசாய நீர்ப்பாசன முறைகள், ஆபரணங்கள், பிரமிட்டுகள், கோயில்கள், மம்மிகள், உலோக உற்பத்திகள், ஏனைய பொருள் உற்பத்திகள், கணிதக்கலை என்பனவற்றினூடாக விஞ்ஞான வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர். சுருங்கக்கூரின் விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு உதவக்கூடியதும் பதிவு செய்ய வைக்கக்கூடியதுமான கருவிகள், உபகரணங்கள், பாத்திரங்கள், முக்கியமான உலோக பாவனை என்பவற்றுடன் எழுத்து முறையும் எழுத உதவும் பொருட்களும், வைத்தியத்தின் ஆரம்பம், அறுவகை சிகிச்சையின் ஆரம்பம், வானியலின் தொடக்கம், பெருமளவு திருப்தி தரும் நாட்காட்டி முறை, கணிதத்தின் தொடக்கம் என்பனவற்றினூடாக எகிப்தியர்கள் விஞ்ஞான வளர்ச்சிக்கு வித்திட்டனர். 3000 ஆண்டுகால பழமை வாய்ந்த நாகரிகங்களின் சாதனைகள் இவையே. இவைதான் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி முன்னேற்றத்திற்கும் வித்திட்டவைகளாகும். கிரேக்கரின் விஞ்ஞானமும் சமூக பொருளாதார நிலையும். கிரேக்க காலத்திற்கு முன்பே தோன்றிய நாகரிகங்களில் விஞ்ஞான ரீதியான சிந்தனை போக்கின் உற்பத்தியையும் வளர்ச்சியையும் நாம் காணலாம். அதாவது கணிதக்கலையானது எகிப்தில் உருவாகியது. வானவியல், எண்கணித நுட்பங்களை பபிலோனியர்கள் பயன்படுத்தினர். கிறிஸ்துக்கு முன் 2000 ஆண்டில் மருத்துவக்கலையிலும் அறுவை சிகிச்சையிலும் பபிலோனியர்கள் குறிப்பிட்ட அளவு முன்னேற்றத்தை அடைந்திருந்தனர். இந்தியாவில் வேதகால இறுதி பகுதியில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பின்னங்கள், கேத்திர கணிதங்கள் என்பன நடைமுறையில் இருந்தன. இந்திய வானவியல் அவதானங்கள் கிறிஸ்துக்கு முன் 1400 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தவை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சீன நாகரிகத்தில் விஞ்ஞான ஆய்வுகள் தொடர்பான விடயங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறாக விஞ்ஞான வளர்ச்சியானது நாகரிகங்களினுடைய காலத்திலேயே தோற்றம் பெற்றிருந்தாலும் அவை விஞ்ஞானங்கள் என்று அழைக்கப்படவும் இல்லை. அத்தோடு அறிவியல் ரீதியாக அவற்றின் பயன்பாடு காணப்படவும் இல்லை. மாறாக அவை சமய ரீதியான விடயங்களுக்கே பயன்படுத்தப்பட்டன. சோதிடத்திற்காகவே அக்காலத்தில் வானியல் தொடர்பான ஆய்வுகள் இடம்பெற்றதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இக்காலத்தில் இருந்த கருத்துக்கள் அனைத்தும் கிரேக்க காலத்தின் புதுவடிவமும் புத்தொளியும் பெறுகின்றன. அதாவது இங்குதான் நாகரிக காலத்தில் காணப்பட்ட சமயம் சார்ந்த அறிவியல் சிந்தனைகள் மெய்யியலாளர்களால் அறிவியல் ரீதியான சிந்தனைகளாக வளர்ச்சியடைய தொடங்குகின்றன. இயற்கையை பயத்துடன் பார்த்தவர்களுக்கு மத்தியில் வியந்து நோக்கி இயற்கை தொடர்பான எண்ணங்களில் ஏன், எதற்கு என்ற வினாக்களை எழுப்புகின்ற மனோபாவம் உடையவர்களாக
கிரேக்கர்கள் விளங்குகின்றனர். அறிவை ஆராய்வதில் கிரேக்கர்களுக்கு இருந்த பேரார்வமே அந்த மனோபாவமாகும். உலகை பற்றிய சரியான அறிவை பெறுவதற்கென்ற கருத்து அவர்களிடையே ஆழமாக வேரூன்றி இருந்தது. புது அறிவையும் புதுமை காணலையுமே அவர்கள் மேலும் அளாவினர். அது மாத்திரமின்றி எகிப்தியர் பபிலோனியர்களைப் போல இறையியல் ஆராய்ச்சியில் ஈடுபடாதவர்களாகவும் மூட நம்பிக்கையினால் சிந்தனை வளர்ச்சி குன்றி போய்விடும் என்ற அச்சமும் கிரேக்கர்களிடம் காணப்பட்டது. எனவே இக்காலத்திய மெய்யியலாளர்களுக்கு நிலையற்ற உலக நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் இருந்த நிலையான பொருள் எதுவென்பதை கண்டுபிடிப்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது. இருப்பினும் இக்காலத்தில் இறையியல் பற்றிய சிந்தனை இல்லை என்பதற்கில்லை. இக்காலத்தில் பௌதீகம், பௌதீகவதீதம் ஆகிய தொடர்பான ஆய்வுகளும் காணப்பட்டன. பௌதீகவதீதத்தையும் பௌதீகத்தையும் சேர்ப்பதாக சிலவும் பௌதீகவதீதத்திற்கு எதிராக சிலவும் காணப்பட்டன. ஆனால் பெரும்பாலும் பௌதீக ரீதியான சிந்தனைகளே முக்கியம் பெற்றன. இக்காலத்தில் பிரபஞ்சம் பற்றிய ஆய்வு முக்கியம் பெற்றதால் இக்கால அறிவியல் சிந்தனையை அயோனிய சிந்தனை என்று அழைப்பர். இக்காலத்தில் மெய்யியலாளர்கள் இயற்கை பற்றிய ஆய்வுகளை மெய்யியல் ரீதியாக ஆராய முற்பட்டனர். ஆரம்ப காலத்தில் அனைத்து அறிவியல் துறைகளும் மெய்யியலினுள்ளேயே காணப்பட்டன. பிற்காலத்திலேயே அவை தனித்தனி துறைகளாக வளர்ச்சியடைந்தன. இதனால் விஞ்ஞானமும் ஆரம்ப காலத்தில் மெய்யியலிலேயே காணப்பட்டது. இது இயற்கை மெய்யியல், நேச்சுரல் பிலோசஃபி என அழைக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் எது மெய்யியல் எது விஞ்ஞானம் என பிரித்தறிந்து பார்க்க முடியாத நிலையே காணப்பட்டது. இவை இரண்டும் ஒன்றித்த வளர்ச்சியையே கண்டன. இக்காலகட்டம் விஞ்ஞானத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுகின்றது. இக்காலத்தில் யூக்ளிட் கேத்திர கணிதம் தொடர்பான பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருந்தார். ஆர்க்கிமிடீஸ் கப்பி தொகுதி, நெம்புகோல் தொகுதி போன்றவற்றை கண்டுபிடித்ததோடு கணிதத்தில் பையின் பெருமானத்தையும் கண்டறிந்தார். அரிஸ்டாக்கஸ் என்பவர் இக்காலத்தில் சூரிய மைய கொள்கை தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். வானியலில் கிரகணத்தின் தோற்றம் தொடர்பான தேலிஸின் கருத்து, பிரபஞ்சத்தின் மூலப்பொருள் தொடர்பான பல்வேறு கருத்தோட்டங்கள், மருத்துவத்தில் இப்போக்ரட்டிஸின் பங்களிப்புகள் என்பன கிரேக்க காலத்தில் விஞ்ஞானத்தினை மெய்யியலுடன் இணைந்த வகையில் அதன் உச்ச நிலைக்கே கொண்டு சென்று விட்டதெனலாம். கிரேக்க சமுதாயம் சிறந்த கலாசார கட்டமைப்பு, உணவு, விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள், நூல்களை உருவாக்கல் என்ற அடிப்படையில் சிறந்து விளங்கிற்று எனலாம். கிரேக்கர்களுடைய சமுதாயம் அரசு மாநிலங்கள் என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டு ஆட்சி புரியப்பட்டது. மக்கள் சுதந்திர மனப்பான்மை உடையவர்களாகவும் தங்களுடைய பொருளாதார விருத்திகளை மேம்படுத்தக்கூடியவர்களாகவும் காணப்பட்டனர். சம உரிமை அந்தஸ்து காணப்பட்ட கிரேக்க சமுதாயத்தில் அனைவருக்கும் தொழில் காணப்பட்டது. இங்கு இவர்கள் விவசாயத்தினை அடிப்படை தொழிலாக கொண்டிருந்தனர். இங்கு பல்வேறு கைவினை அறிஞர்களும் காணப்பட்டனர். அவர்கள் சுவர்களை அலங்கரிப்பவர்களாகவும் வர்ணம் பூசுபவர்களாக, மட்பாண்ட உற்பத்தியாளர்களாக, நகைகளை உற்பத்தி செய்பவர்களாக காணப்பட்டனர். கிரேக்கத்தின் பிற்கால பகுதியில் அவர்களுடைய பொருளாதாரம் விருத்தி செய்யப்பட்டது. அதாவது அவர்கள் நாடுகான் பயணங்களின் விருத்தியினால் பல்வேறு நாடுகளுடனான வியாபார தொடர்புகளையும் புதிய பயிரினங்களை உற்பத்தி செய்யவும் முனைந்தனர். இக்காலத்தில் இவர்கள் விவசாயத்தில் புதிய புதிய நுட்பங்களையும் கருவிகளையும் கண்டறிந்ததன் மூலமாக பொருளாதாரத்தில் சிறந்த விருத்தியையும் அடைந்தனர். கிரேக்கர்களுடைய உணவாக பெரும்பாலும் மரக்கறி காணப்பட்டது. அவர்களுடைய உணவில் பெரும்பகுதி மரக்கறியாக காணப்பட்டதோடு கிரேக்கர்கள் பெரும்பாலானோர் மரக்கறி உண்பவர்களாகவும் காணப்பட்டனர். அதேபோல பழங்களும் கிரேக்கத்தில் உணவில் பெரும்பகுதியை பிடித்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிரேக்கர்களுடைய பிரதான உணவாக ஒலிவ் காணப்படுகின்றது. இங்கு ஒலிவ் உணவாக மாத்திரமின்றி அவர்களுடைய கலாசாரத்துடன் தொடர்புடையதாகவும் காணப்படுகின்றது. தேனும் இவர்களுடைய பிரதான உணவாக காணப்படுகின்றது. கிரேக்கம் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்ததோடு மீன் அவர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இருந்த போதும்
கிரேக்கர்கள் இறைச்சி சாப்பிடுவதற்கு விருப்பமாயிருக்கவில்லை. அவர்கள் இறைச்சி சாப்பிடுவது நரமாமிசம் உண்பவர்களின் செயற்பாடாக நினைத்தனர். இவ்வாறு விஞ்ஞானத்தில் விருத்தி கிரேக்கர்களின் சமூக பொருளாதார நிலையில் பல்வேறு மாற்றங்களை சந்தித்தது எனலாம். முடிவுரை. மனிதர் தமது அறிவை விருத்தியடைய செய்ய முற்பட்ட சந்தர்ப்பங்களிலேயே விஞ்ஞானத்தின் விருத்தி ஏற்பட்டதெனலாம். ஆரம்பத்தில் தற்செயல் நிகழ்வுகளாகவும் பின் அந்நிகழ்வுகள் தொடர்பாக மனிதர்களின் உன்னிப்பான அவதானத்தின் விளைவாகவுமே விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மெல்ல மெல்ல விருத்தியடைந்தது எனலாம். இந்த விஞ்ஞானத்தின் விருத்தியானது புதிய நுட்பங்களை கண்டறியக்கூடியதாக இருந்தமையானது இன்றைய பாரிய விருத்திகளுக்கும் மாநில வர்க்கத்தின் நிலைபேற்றிற்கும் வித்திட்டது எனலாம். இவ்வாறான விஞ்ஞான விருத்தியானது அவர்களுடைய சமூக பொருளாதார நடவடிக்கைகளிலும் மாற்றத்தினை ஏற்படுத்தியது. மக்களுடைய நடை உடை பாவனை என்பன மாற்றத்தினை பெற தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது. இதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு அப்பால் விஞ்ஞானம் இவ்வுலகத்தின் ஆதிக்கத்தினை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான விஞ்ஞானம் ஆரம்ப காலங்களில் மக்களுடைய சமூக பொருளாதார தன்மைகளை எவ்வாறு தீர்மானித்தது அல்லது வகிபங்காக காணப்பட்டது என்பது தொடர்பாகவே பல்வேறு விடயங்கள் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே விஞ்ஞானத்தின் விருத்தியானது குறிப்பிட்ட அச்சமுதாயத்தின் சமூக பொருளாதார மாற்றத்தினை ஏற்படுத்தி விடுகின்றமையை காணலாம். மக்கள் விஞ்ஞானத்தினை தங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்து கொள்ளப்படுகின்றமையால் அது அவர்களின் வாழ்வியலிலும் மாற்றத்தினை ஏற்படுத்தி விடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே காட்டுமிராண்டி நிலையில் காணப்பட்ட மனித சமுதாயம் இன்று நாகரீக நிலையை அடைந்தமைக்கு விஞ்ஞானத்தினுடைய பங்களிப்பு இன்றியமையாததோடு ஆரம்பகால சமுதாயங்களில் வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளமை உண்மையே. அவ்வாறாக இந்த விஞ்ஞானம் இன்றைய நாகரிக சமுதாயம் மீண்டும் காட்டுமிராணி நிலையை அடைவதற்கு காரணமாக அமைகின்றமையே அதன் அடுத்த முகமாக காணப்படுகின்றது.